ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து 10ஆம் வகுப்பு படித்திருந்தாவே உங்களுக்கு தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து இலவச உதவித்தொகை வந்து தராங்க. இந்த 2023 இலவச உதவித்தொகைக்கு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பற்றி தான் டீட்டெயிலாக வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாமா, இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாமா, இந்த ஸ்கீமுக்கான வயது வரம்பு எவ்வளோ, யாரெல்லாம் வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி வந்து இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமோட ஒட்டுமொத்த டீட்டெயில்ஸும் வந்து சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனை எப்படி PDF ஃபார்மெட்டில் எந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும், அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கே வந்து தெரியாது இருக்காங்க. அதாவது வந்து இந்த ஸ்கீமுக்கு இருக்கிறதே வந்து தெரியாது இருக்காங்க பாதி பேர். அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி ஈஸியாக வந்து உதவித்தொகை பெறத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டீட்டெயிலான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் PDF ஃபார்மெட்டில் இருக்கிற ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிட்டாவே அதிலே வந்து என்னென்ன எலிஜிபிலிட்டி, எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படிலாம் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி PC-யாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சர்ச் பாரில் போயிட்டு TN அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து TN வேலைவாய்ப்பு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து TN வேலைவாய்ப்பு .government.in அப்படின்னு சொல்லிட்டு வேறு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த பேஜுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இது அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் தான். இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா UA அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதில் கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அந்த டவுன்லோட் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து PDF ஃபார்மெட்டில் இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞருக்கான வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமோட நேம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன தகுதி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு மாதம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துரும். நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன்லேயே வந்து ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருப்பாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு வந்து மாதம் 200 ரூபாய். அதாவது வந்து நீங்கள் 10ஆவதில் ஃபெயில் ஆயிருந்தாலும் 10th ஃபெயில் ஆயிருந்தாலும் வந்து உங்களுக்கு மாதம் 200 ரூபாய் கிடைக்கும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தால் உங்களுக்கு வந்து மாதம் 300 ரூபாய். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12th தேர்ச்சி பெற்றிருந்தால் இல்லை அதுக்கு சமமான தகுதி பெற்றவர்களுக்கு மாதம் 400 ரூபாய் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 12th நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை அதுக்கு ஈக்குவலாக வந்து ஐடிஐயோ டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறது மூலயமா மாதம் 400 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி UGPG நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 600 ரூபாய் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் இப்போ கீழே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு UGPGக்கே பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் வந்து ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள், அதாவது வந்து இவங்களில் வந்து யாராருக்கெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழிற்படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் பதிவை வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணி 5 ஆண்டுகள் வந்து குறைஞ்சபட்சம் இருக்கணும் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 72,000 வந்து குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய குடும்ப வருமானம் 72,000 குறைஞ்சபட்சம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 40 வயது வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் SC ST பார்த்தீங்கன்னா 45 வயது வரையும் பூர்த்தி அடைவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் நான் கண்டிப்பாக வந்து ஒன்று ஒன்றா சொல்லியிருந்தால் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். எது எது முக்கியமானதோ அதை மட்டும் நான் டக்கு டக்குன்னு வந்து சொல்லிடுறேன். அடுத்த பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறவர் வந்து கல்வி தகுதியும் அதுக்கடுத்து வந்து காலேஜ் படிச்சிருந்தால் அவங்களும் வந்து தமிழ்நாட்டிலே வந்து காலேஜ் படிப்பும் கல்வி படிப்பும்
எல்லாத்தையுமே வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய பெட்ரோல் வந்து குறைஞ்சபட்சம் 15 ஆண்டுகள் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வருவாய்த்துறையிலேருந்து வழங்கப்படுகிற சான்று வந்து முக்கியம். அதை வந்து இந்த ஸ்கீமில் இந்த அப்ளிகேஷன் கீழே வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் சைன் பண்ணி வாங்கினாவே போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட்டில் தான் வந்து பணம் வந்து செலுத்துவாங்க. அதனால் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் பிரான்ச் நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், 40 வயது 45 வயது வந்து பழங்குடியினர், அதுக்கடுத்து வந்து ஆதி திராவிடருக்கு. அதுக்கடுத்து கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து எந்தெந்த டீட்டெயிலாம் நமக்கு வேணுமோ எல்லாமே வந்து நீங்கள் படித்து பார்த்துங்க. மேக்ஸிமம் வந்து நான் ஒரு சிலது வந்து கவர் பண்ணாத விட்டுருப்பேன். அது என்னென்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம்லேயே நீங்கள் படித்து பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து 3வது பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் இருக்கும், அதை விட்டுலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும், அந்த ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், விண்ணப்பதாரரின் தந்தை தாயார் கணவர் இதில் யார் காடினோ அவங்க நேமு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பிறந்த தேதி, வயது, விண்ணப்பதாரரின் முகவரி. இந்த முகவரியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கல்வி தகுதியில் வரீங்களோ அதை வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்எல்சியாக இருந்தால் அதை வந்து டிக் பண்ணிங்க, அடுத்து வந்து யூஜிபிஜியாக இருந்தால் அதை டிக் பண்ணிங்க, இல்லை 12th இருந்தால் அதை டிக் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கியின் பெயர், பிரான்ச் கோடு, அதுக்கடுத்து வந்து வங்கியோ கணக்கு புத்தகத்தோட எண், அதுக்கடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு, இது ஃபுல்லாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து செலுத்துவாங்கன்றதுனால இதை வந்து டீட்டெயிலாக வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுடைய கேஸ்ட் வந்து என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து டிக் பண்ணிங்க. இந்து, ஆதி திராவிடரா, இல்லை பழங்குடியினரா, மிகவும் பிற்படுத்த வகுப்பா, எந்த வகுப்போ அதை வந்து கரெக்டாக வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. எதுவோ அதை வந்து கரெக்டாக வந்து டிக் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன மதமோ அதை வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன மதமோ அந்த மதம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, இது ஒன்று ஒன்றா நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பதிவு செய்த தேதி, இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன டேட்டில் வந்து நீங்கள் பதிவு பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து என்டர் பண்ணுங்கள். இதில் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட், தாய், தந்தை, மனைவி, கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றி விவரம். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினரோட உறவுமுறை என்ன, அவங்களுடைய தொழில் என்ன, அவங்க வருமானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து என்டர் பண்ணணும் இந்த காலம் பாக்ஸில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண், 12-டிஜிட் ஆதார் நம்பரை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய கையப்பம் விட்டுட்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலுவலம் சம்பந்தமான ஒரு சில அப்ளிகேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுடலாம். இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்து வச்சிங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து சென்டராக வந்து 7வது பேஜில் பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இடம் 4, அதுக்கடுத்து வந்து அலுவலர்கிட்ட முத்திரையும் சைனும் வந்து வாங்கிட்டீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் டேரெக்டாக போய் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து பதிவு பண்ணியிருப்பீங்க பாருங்க, அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மேக்ஸிமம் இருக்கும், அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு டேட்டெயிலாக வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் தகுதியாக இருந்தீங்கன்னா, இதில் கொடுத்துக்கிற தகுதி எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா, நீங்கள் வேலை இல்லாத இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ வேலை இல்லாத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த உதவித்தொகை வந்து உங்களுக்கு மாதம் மாதம் பயன்பெறும். அடுத்தது இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் 10th ஃபெயிலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் வரைக்கும் இந்த 200 ரூபாய் என்ற மாத தவணை பேமெண்ட் வந்து வந்துன்னு இருக்கும். அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7200 ரூபா வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா 10800 ரூபா வருது. அதுக்கடுத்து 12th டிப்ளமாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு 14400 ரூபா வந்து வருது. அதுக்கடுத்து டிகிரி பிஜியாக இருந்ததுன்னா உங்களுக்கு 21600 ரூபா 3 வருடத்துக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வந்து உங்களுக்கு உதவித்தொகையாக வந்து தராங்க. அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து இல்லாத இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த பேமெண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டேரெக்டாக வந்து செலுத்தி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து ஒரு ஒரு வீடியோவிலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக வந்து எந்த கமெண்ட்டுக்காக இருந்தாலும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இது மாதிரி ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண தெரியாத இருக்காங்க, ஸ்கீம் இருக்கிறதே வந்து தெரியாத இருக்காங்க, கண்டிப்பாக வந்து டவுட் வரும். அதனால் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உடனடியாக வந்து நம்ம சேனலில் வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.